हाई फ्रेंड्स वेलकम टू वामनी वामनी चैनल इधर सब्सक्राइब पन्नामा यारुं पातीना मरकाम सब्सक्राइब पन्निकेंगा मुदलीट्टालर उंगलुक्कुम सब्सक्राइबरुक्कुम एंगलुडैय इनिय पुत्तांडु नल्वाळ्त्तुकल इंद पुदु वर्षत्तुल कंडिप्पा मुदलीड तोडंगुंग इदुवरैक्कुम यारुं तोडंगलना பெரிய பணம் இருந்தால் தான் முதலீடு பண்ணும் அப்படின்றது அவசியம் இல்லை. குறைஞ்சபட்சம் 500 ரூபா இல்லை 1000 ரூபா இருந்தால் கூட இன்ஸ்டால்மெண்ட்டில் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை தேர்ந்தெடுத்து நீங்கள் தாராளமாக முதலீடு பண்ணலாம். இன்றைக்கி வீடியோவில் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன மாதிரி ஒர்க் ஆகுது, முதலீட்டாளர்கள் அந்த விஷயத்தை எப்படி கவனிக்கணும், என்னென்ன மாதிரி வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக அந்த டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்றது மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு பரிச்சயமான வார்த்தையாக உங்களுக்கு இருந்திருக்கும். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்னு பார்க்குறப்போ செபின்றவங்க தான் ரெகுலேட்டரி, அவங்க தான் வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன ஒரு எலிஜிபிள் மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா, பொதுவாக ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய செலவினம் தான் அந்த டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சொல்கிறாங்க. அந்த செலவினம்ன்றது எதுனா முதலீட்டாளர்கள் வந்து நீங்கள் ஒரு கட்டணம் மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த கட்டணம் எதை குறிக்குதுன்னா குறிப்பாக அட்வர்டைஸிங் எக்ஸ்பென்சஸ்ஸு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ்ஸு, டிரான்சாக்ஷன் காஸ்ட்டு, மேனேஜ்மெண்ட் ஃபீ, ரெஜிஸ்டர் ஃபீ அப்படின்ற மாதிரி, ஜிஎஸ்டி, இது எல்லாமே ஒன்று அடக்கி தான் ஒரு டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பர்சன்டேஜ் வைஸில் பர் ஆனம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எதற்கு மக்கள்கிட்டருந்து கலெக்ட் பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டு மேனேஜ் பண்ணுறதுக்கும் சரி, மற்ற மாதிரி ஸ்டாக்ஸ் வாங்குறது விற்கிறது வேறு விதமான சார்ஜஸ் வந்து அக்கர் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இது மக்கள்கிட்டருந்து கலெக்ட் பண்ணுறதை வச்சு மேனேஜ் பண்ணிக்குவாங்க. இந்த டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எங்கே வந்து உங்களுக்கு பிரதிபலிக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அதாவது மார்க்கெட் என்னென்னக்கெல்லாம் ஒர்க் ஆகுதோ, ஈக்விட்டி ஸ்கீம்ஸாக இருந்ததுன்னா அதில் நம்பர் ஆஃப் ஸ்டாக் ஒரு 40 ஸ்டாக்கு 50 ஸ்டாக் இருக்குதுன்னா, இந்த ஸ்டாக்கோட என்ன மாதிரி ஏற்றம் இறக்கம் டெய்லி பேசிஸில் ஏறி இருக்கு இறங்கி இருக்குன்றதை பொறுத்து என்ஏவி அதாவது நெட் அசட் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. நெட் அசட் வேல்யூ கால்குலேட் பண்ணுறப்போ இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வேல்யூவையும் அவங்க கால்குலேட் பண்ணிவிட்டு அதற்கேற்ற மாதிரி என்ன பிளானு என்ன ஆப்ஷன் அப்படின்றது கேட்ட மாதிரி என்ஏவியோட ப்ரைஸும் சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்றது ரெண்டு விதமான காரணங்களை பொறுத்து கண்டிப்பாக அமையும். ஒன்று, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமு எவ்வளோ பணத்தை வச்சு மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க, குறிப்பாக 500 கோடியா இல்லை 1000 கோடியா இல்லை 2000 கோடியா அப்படின்றத பொறுத்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மாறும். அது மட்டும் இல்லாமல் என்ன பிளான், ரெகுலர் பிளானா இல்லை டைரக்ட் பிளானா அப்படின்றத பொறுத்தும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவானது மாறும். சரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை எங்கே பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரெண்டு வழிமுறையில் பார்க்கலாம். ஒன்று, நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் முதலீடு பண்ணியிருக்கோ அவங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா டவுன்லோட்ஸில் ஃபேக்ட் ஷீட் அப்படின்றதுல தகவல் உங்களுக்கு இருக்கும், அதை வச்சு செக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது முறை ஆம்ஃபி அதாவது அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா அப்படின்ற வெப்சைட்லேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். குறிப்பாக ஆம்ஃபி வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா டிஇஆர் ஆஃப் எம்எஃப் ஸ்கீம்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஜானது இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும், அதாவது டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்றது ஓப்பன் ஆகும். ஸோ டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டேட்டாவில் நீங்கள் எந்த வருஷத்து தேர்ந்தெடுக்கிறீங்க, என்ன மாதம், ஓப்பன் டேட்டா க்ளோஸ்டா, என்ன ஸ்கீம், குறிப்பாக ஈக்குவிட்டியாக ஹைப்ரிடா இல்லை வந்து டெப்டான்ற ஸ்கீமை தேர்ந்தெடுத்துக்கலாம். பொதுவாக ஈக்குவிட்டி தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா என்ன கேட்டகரி, மிட் கேப்பா, ஸ்மால் கேப்பா, லார்ஜ் கேப்பா அப்படின்றது தேர்ந்தெடுத்துக்கலாம். கேட்டகரி தேர்ந்தெடுத்துக்கப்புறம் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் அதாவது ஆக்சிஸா, எஸ்பிஐயா, ஐசிஐசிஐ அப்படின்ட்டு தேர்ந்தெடுத்துட்டு கோ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் ஒவ்வொரு தேதியிலையும் என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்குது, அதாவது இது பார்த்திங்கன்னா ரெகுலர் பிளான், இது பார்த்திங்கன்னா டைரக்ட் பிளான். ஸோ ரெகுலர் பிளானில் 1 டிசம்பர் 2021 மிட்கா ஃபண்டில் 1.82% அப்படின்ற மாதிரி இருக்குது, அதுவே டைரக்ட் பிளானில் 0.46% பர் ஆனம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ எதுக்கு இவ்வளோ பெரிய வித்தியாசம் ரெகுலர் பிளானுக்கும் டைரக்ட் பிளானும் பார்க்குறப்போ, டைரக்ட் பிளான் அப்படின்றது எந்த ஒரு இன்டர்மீடியேட்டும் இல்லை, அதாவது நடுவில் டிஸ்ட்ரிபியூட்டரும் சரியில்லை, எந்த ஒரு தரகரும் இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் முதலீடு பண்ணும்பொழுது வேறு யாருக்கும் நீங்கள் ஒரு எந்த ஒரு கட்டணமும் செலுத்த தேவையில்லை, குறிப்பாக அந்த மாதிரி கமிஷனு டிஸ்ட்ரிபியூஷன் சார்ஜ் பே பண்ணாதனால டைரக்ட் பிளானில் எப்பொழுதும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கும். அதுவே ரெகுலர் பிளான் வரப்போ நீங்கள் கட்டக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் பணம் வந்து கமிஷனாக வந்து இடைத்தரகருக்கு போகிறதுனால அதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்பவே அதிகமாக வச்சுருப்பாங்க, செலவினமும் ரொம்பவே அதிகமாக உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் டெய்லி பேசிஸில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன மாதிரி மாற்றங்கள் இருக்குதுன்னு, அதற்கேற்ற மாதிரி தகவல்களும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் எதுக்கு என்ஏவி வேல்யூ நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, என்ஏவி வேல்யூ கால்குலேட் பண்ணும்பொழுது அது எல்லாமே மனசில் வச்சுக்கிட்டு தான் வந்து அவங்க பிளானோட என்ஏவி கொடுப்பாங்க. இங்கே டைரக்ட் பிளான் க்ரோத் ஆப்ஷனில் பார்க்குறப்போ ஒரு யூனிட் விலை 77 ரூபா 20 காசு அப்படின்ற மாதிரி இருக்குது 30 டிசம்பர் 2021. அதுவே ரெகுலர் பிளான் க்ரோத் ஆப்ஷனில் பார்க்குறப்போ ஒரு யூனிட்டோட விலை 69 ரூபா 11 காசு அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோட ரோல் வந்து பெரிய ரோலாக இருக்கும் இந்த மாதிரி என்ஏவி கணக்கிடும்போது. ஸோ அதையும் பார்த்துக்கிட்டு முதலீடு பண்ணுங்கள்.
குறிப்பாக ஒரு முதலீட்டாளர் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ பணம் அந்த ஃபண்டு வச்சுருக்காங்க, என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரி ஸ்டாக்ஸுக்கு இதில் முதலீடு பண்ணுறாங்க, ப்ளஸ் என்ன எக்ஸ்பென்சிவ் வச்சுருக்கா அப்படின்ற எல்லா விதமான காரணங்களுக்கு ஃபேக்டரையும் கணக்கில் வச்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி திட்டங்களை சேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ரேங்க்கு ப்ளஸ் ஸ்டார் ரேட்டிங்கை வச்சுட்டு மட்டும் முதலீடு பண்ணாதீங்க, அது எங்களுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட்டை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ புது வருஷத்தில் முதலீடு பண்ணுங்கள், நல்லா உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுங்கள், வெவ்வேறு விதமான ஆப்ஷன்ஸில் முதலீடு பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள், அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஸோ நன்றி, வணக்கம்.